ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸில் எத்தனை வகை இருக்குது மற்றும் அது எப்படி அப்ளை பண்ணுறது. இந்த டியர் டூ அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த லைசன்ஸ் மூலமா ஸ்கில்டு ஒர்க்கர் ரூட்டில் இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. நான் இதில் மேஜர் டாக்குமெண்ட்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டேஜ் டூவில் வந்து இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். உலகெங்கும் உள்ள பிடிபி நேர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், இன் ஷார்ட் பத்ரி பாலான்னு கூப்பிடுவாங்க. ஐ எம் அ சீனியர் இமிக்ரேஷன் லாயர் ஃப்ரம் யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். வி ஆர் ரெகுலேட்டட் பை OISC, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த இமிக்ரேஷன் சர்வீசஸ் அண்ட் கமிஷனர்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த இமிக்ரேஷன் சர்வீசஸ் வந்து கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக 2000 மேற்பட்ட மக்கள்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுடைய கம்பெனியை யூஸ் பண்ணி யூகேக்கு இமிக்ரேட் ஆகி செட்டில் ஆகியிருக்காங்க. போன வாரம் வந்து பார்த்தோம் என்றால், நம்ம டியர் டூ ஸ்கில்டு ஒர்க்கர் நியூ பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் கீழே வந்ததை பற்றி பேசணும். இப்போ வந்து இந்த வாரம் என்ன பேச போகிறோம் என்றால், ஸ்கில்டு ஒர்க்கர் ரெக்ரூட் பண்ணணும்னா, ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரை ரெக்ரூட் பண்ணணும்னா ஒரு கம்பெனிக்கு என்ன தேவை, அதாவது ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ், அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இப்போது ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸில் எத்தனை வகை இருக்குது மற்றும் அது எப்படி அப்ளை பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், இப்போது ஒரு யூகேல கம்பெனி இருக்குது, அவங்க வந்து யூகேவை தவிர வேறு ஏதாவது நாட்டில் இருக்கிறவங்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படி என்றாலோ, இல்லை யூகேக்குள்ளாரையே ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை வேறு ஏதாவது வீசாவில் இருக்கிறவங்க அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும் என்றாலோ, இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் என்கிற ஒரு இது தேவைப்படுது. இப்போது இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் என்றால், டியர் டூ இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குது, அப்புறம் அவங்களுடைய பிரான்ச் யூகேயில் இருக்குது, அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க்கரை யூகேயில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வேலை பார்க்க செய்யணும் அப்படின்னா இந்த டியர் டூ இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர் லைசன்ஸுங்கிறது தேவைப்படும். அடுத்த லைசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டியர் டூ. இந்த டியர் டூ அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த லைசன்ஸ் மூலமா ஸ்கில்டு ஒர்க்கர் ரூட்டில் இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது முக்கியமாக இந்தியாவோ இல்லை யூகேவை விட்டு வெளிநாட்டில் எங்கிருந்து யாரை வேணாலும் இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கூப்பிட முடியும். ஆனால் போன வாரம் வந்து ஒருத்தவங்க இந்த வீசாவுக்கு அப்ளை பண்ணணும்னா என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பேசணும். ஆனால் இந்த வாரம் வந்து இந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த லைசன்ஸ் இருந்தால்தான் உங்களால் இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவோ துபாயோ இல்லை பங்களாதேஷோ பாகிஸ்தான்லேருந்தோ ஆட்களை கொண்டு வர முடியும், கொண்டு வந்து உங்கள் கம்பெனியில் வேலை செய்ய வைக்க முடியும். ஓகே, இது இரண்டாவது. மூணாவது வந்து டியர் ஃபைவ். அதாவது டியர் ஃபைவ் லைசன்ஸ் என்னென்னு பார்த்தோம் என்றால், இதில் வந்து சேரிட்டி ஒர்க்கர், கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ரிலீஜியஸ் ஒர்க்கர் என்று மூணு வகையாக பிரிக்கப்படுறாங்க. மேக்ஸிமம் 2 ஆண்டுகளுக்கு வேலை செய்கிறவங்களுக்காக மட்டும், அதாவது ஷார்ட் டேர்மாக வேலை செய்கிறவங்களுக்காக இந்த லைசன்ஸ் மூலியமாக ஆட்களை கொண்டு வரலாம். இந்த லைசன்ஸில் டியர் ஃபைவ் மற்றும் டியர் டூ ICTயில் இருக்கிறவங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டியர் டூவில் மட்டும்தான் இதில் வேலை செய்கிறவங்களுக்கு 5 வருடத்தில் செட்டில்மெண்ட் கிடைக்கும். சரியா, இப்போ அடுத்தது டியர் டூ லைசன்ஸ், இது யார் யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் என்றால், போன வாரம் வந்து இந்த ஸ்கில்டு ஒர்க்கரில் எந்த மாதிரியான ஆட்கள் வந்து வரலாங்கிறது பேசணும். அதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாங்கிறது தெரியும். இப்போது எக்ஸாம்பிள் ஜாப் பொசிஷன்ஸ் என்னென்ன பார்த்தோம் என்றால், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்றால் ஒரு வேர்ஹவுஸ்னா வேர்ஹவுஸ் மேனேஜர், எந்த ஒரு ஹை ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு ஷாப் மேனேஜர், அதுக்கப்புறம் பச்சர்ஸ், புச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஷெஃப்ஸு தான் கொண்டு வர முடியும், இப்போது ரெஸ்டாரண்ட் மேனேஜரும் கொண்டு வரலாம், ஒரு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த மாதிரியான RQF லெவல் 3 ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கூல் லீவர் லெவல் ஜாப்ஸ் அப்படிங்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால் ஒரு பிளம்பிங் கம்பெனி வந்து பிளம்பர்ஸை கொண்டு வரலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி வந்து எலக்ட்ரீஷியனை கொண்டு வரலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து பில்டிங் சூப்பர்வைசர்ஸ் அதை பில்டர் சூப்பர்வைசர்ஸை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது மீட் ஷாப்ஸ் வந்து புட்சர்ஸ் கொண்டு வரலாம். ஒரு எந்த ஹை ஸ்ட்ரீட் ஷாப்பாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஷாப் மேனேஜர் கொண்டு வரலாம். ஒரு வேர்ஹவுஸ் நடத்திட்டு இருக்காங்க என்றால் அவங்க வந்து வேர்ஹவுஸ் மேனேஜர் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இது மட்டும் இல்லாமல் பல இது இருக்குது, ஒரு மெக்கானிக்கு கொண்டு வரலாம். ஸோ பல ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ஸ் என்ன எஸ்ஓசி கோட் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் அனுப்புகிறோம். அப்போது எந்த மாதிரியான கம்பெனிஸ் அப்ளை பண்ணலாங்கிறது உங்களுக்கு முழு விவரம் தெரியும். ஈவன் ஒரு பியூட்டி சலூன் இருந்தால் பியூட்டி சலூன் மேனேஜர், ஒரு ஃப்ளோரிஸ்ட் அதாவது ஒரு ஃப்ளவர் ஷாப், அது மாதிரி நிறையா இருக்குது. அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு லைசன்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்ன்றா, ஒரு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைந்தது 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து பல வகையான மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து குறைந்தது 4 டாக்குமெண்ட்ஸாவது கொடுக்கணும். நான் இதில் மேஜர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தோம்ன்றால் எந்த ஒரு கம்பெனி இல்லை சோல் ட்ரேடரோ இருந்தாலும் 3 பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட பிஸ்னஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க கம்பெனி வந்து என்ன ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்காக 3 பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தோம் என்றால் எம்ப்ளாயர்ஸ் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் குறைந்தது 5 மில்லியனுக்கு வேணும். அதாவது இப்போ அவங்க ஆட்கள் எடுக்கிறாங்க என்றால் எம்ப்ளாயர்ஸ் லயபிலிட்டி இன்சூரன்ஸுங்கிறது மேண்டேட்ரி. இது 2வது டாக்குமெண்ட். 3வது வந்து PAY ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே UKல ஒரு கம்பெனி ஆட்களுக்கு சேலரி பே பண்ணுறாங்க என்றால் அவங்க HMRC கீழே PAY ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான PAY ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். இது 3வது டாக்குமெண்ட். 4வது, இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஓவர் 86,000 மேலே டேர்ன் ஓவர் இருக்குது அப்படி என்றால் VAT ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ VAT ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அது 4வது டாக்குமெண்ட். அதுக்கு கீழே இருக்குது இல்லை உங்கள் பிஸ்னஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் VAT என்றால் இந்த VAT சர்டிஃபிகேட் தேவையில்லை. இது வந்து 4வது டாக்குமெண்ட். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் லீஸ், ஆஃபீஸ் லீஸ் அக்ரிமெண்ட். இப்போது நிறையா கம்பெனிஸ் எங்கள் கிட்டே கேட்பாங்க, இப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்தே பண்ணக்கூடாதா, வீட்டிலிருந்தே கம்பெனி ரன் பண்ணக்கூடாதா, எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணுமா அப்படின்னா மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் ஒரு ஜென்யூனஸ்க்காக இப்போது ஒரு பெரிய பிஸ்னஸ், நீங்கள் வளரக்கூடிய பிஸ்னஸ் அப்படி என்றால் உங்களுக்கு இப்போ இவென்ச்சுவலி உங்களுக்கு ஆஃபீஸ் தேவைப்படும். ஸோ ஆஃபீஸ் வந்து ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு கெட் ஆஃபீஸ் ஸ்பேஸ். அப்படி இல்லை உங்கள் வீட்டிலேயே ஆஃபீஸ் செட்டப் இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஆள் இல்லை 2 ஆட்கள் தான் மேக்ஸிமம் தேவைப்படும் என்றால் நீங்கள் வீட்டிலிருந்து கூட இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். இது உண்டு. அடுத்தது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்கூல் அப்படின்னா அவங்களுக்கு லோக்கல் கவுன்சில் கிட்டேருந்து A3 லைசன்ஸோ அல்லது ஸ்கூல் என்றால் D1 லைசன்ஸோ வேணும் அந்த பிரிமைஸுக்கான இது. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் என்றால் அவங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் ஹைஜீன் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த லோக்கல் கவுன்சிலிருந்தோ இல்லை இன்டர்நெட்லேருந்தோ அவங்க அதை டவுன்லோட் பண்ணலாம், டோர் ரேட்டிங்னு சொல்லுவாங்க, இது வேணும். ஸோ இதெல்லாம் வந்து 1 த மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாமல் பல லிஸ்ட் இருக்குது, ஆனால் பொதுவான இந்த லிஸ்ட்டு வந்து எல்லா கம்பெனிக்கும் தகுங்கிறதுனால இந்த லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் என்றால் இது வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். Stage 1 வந்து எந்த கம்பெனியுமே லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சூட்டபிள் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். சூட்டபிள் கேண்டிடேட்டு யாருன்னு பார்த்தோம் என்றால் அது போன வாரமே பேசணும், ஸ்கில்டு ஒர்க்கரில் என்னென்ன வேணும், இங்கிலீஷு, சேலரி அதெல்லாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸ்கில்டு ஒர்க்கருக்காக சூட்டபிள் கேண்டிடேட், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிறோம் அப்படி என்றால் ஒரு ஷெஃப் தேவைப்படுது என்றால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷெஃபை ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது Stage 2. Stage 2 வந்து இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்டில் gov.uk வெப்சைட்டில் வந்து நம்ம Tier 2 ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்க்காக ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணி உங்கள் கம்பெனி பற்றி 10 கொஷின்ஸ் அது வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த கொஷின்ஸ் என்னவென்றால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் Stage 3 போனோம் என்றால் லைசன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம்
ஹோம் ஆஃபீஸ் வந்து விசிட்டுக்கு வருவாங்க. இப்போது விசிட்டுங்கிறது பார்த்தோம்ன்றால் அவங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த கம்பெனி உண்மையாகவே ஜென்யூனான கம்பெனியாக, இதற்கு வந்து எல்லா தகுதிகள் இருக்குதாங்கிறத வந்து ஆராய்வாங்க. இது வந்து ஒரு 2 to 3 hours வந்து இந்த விசிட் நடக்கும். இப்போது பார்த்தீங்கன்றால் முக்கியமாக வந்து கம்பெனி ப்ரொஃபைல், டைரக்டர் ப்ரொஃபைல், செலக்டட் கேண்டிடேட் ப்ரொஃபைல், ஹெச்ஆர் சிஸ்டம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் 3 விசிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து 5 to 10 days உங்களுக்கு லைசன்ஸோட டெசிஷன் கொடுத்துருவாங்க. சில பேர் கேட்பாங்க, கம்பல்சரியாக லைசன்ஸ் விசிட்டு வந்து தான் லைசன்ஸ் தருவாங்களா இல்லை விசிட் இல்லாமே தருவாங்களா அப்படின்றால், விசிட் இல்லாமல் தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 10 to 7 கம்பெனிகளுக்கு விசிட் வந்து தான் கொடுப்பாங்க, இல்லை இப்போ 3 companies விசிட் இல்லாமையும் கொடுப்பாங்க. எப்படி என்றால் உங்கள் கம்பெனி பல ஆண்டுகளாக இருக்குது, நல்ல டேர்ன் ஓவர் இருக்குது, அந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி என்றால் விசிட்டு இல்லாமல் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் வந்து கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 50 கம்பெனிக்கு பண்ணோம். இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 60 கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் வாங்கி தந்திருக்கோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பற்றி மேலும் உங்கள் கம்பெனிக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், உங்கள் கம்பெனியில் உங்கள் கம்பெனிக்காக வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் கொண்டு வரணும் என்றால் எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணுன்ற எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து இது ஒரு கம்பெனிக்கு வந்து இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். மினிமம் சேலரி க்ரைட்டீரியான்ட்டு இருக்குது, அதாவது எந்த ஒரு வேகன்சி ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷனில் இருக்குது என்றால் குறைந்தது 80% பே பண்ணால் போதும் கோயிங் ரேட்டில். அது போன வாரம் நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை யாரையாவது எடுக்கிறோம் என்றால் அவங்களுக்கு கோயிங் ரேட்டில் 70% பே பண்ணால் போதும். ஆனால் மினிமம் 20,480 பேசிக் பெஞ்ச் லைன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து வெறும் ரீசன்ட்லி போன வாரம் பிகினிங்கில் தான் வந்து அப்டேட் பண்ணாங்க. அதாவது 20,480 மினிமம், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த லெவல் லோவாக போகிறதா இருந்தாலும் இதுதான் பேசிக் பே பண்ணணும். சில பேருக்கு வந்து ஜாஸ்தியாக பே பண்ணுறதா இருக்கலாம், சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் 20,480 கீழே பே பண்ண முடியாது. ஏனென்றால் சில ஜாப், உதாரணத்துக்கு ஒரு வெப் டிசைனர் எடுத்திங்கன்றால் அதில் கோயிங் ரேட்டோட 80% பார்த்தோம்ன்றால் கிட்டத்தட்ட 19,000-18,000 போகும். ஆனால் ஹோம் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க மினிமம் 20,480 ஒரு கம்பெனி வந்து அவங்க ஸ்கில்டு ஒர்க்கருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது. இது மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச். போன தடவை போன வாரத்தில் நம்ம சொன்னதோட இந்த வாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது, அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண விரும்புகிறோம். மற்றபடி மேலும் உங்கள் கம்பெனிக்கு லைசன்ஸ் வேணுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணித்தரோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.